ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். இந்த பிரண்டை ஃப்ரெஷ்ஷாக நம்ம டெரஸ் கார்டன்லேருந்தே பறித்தது. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிரண்டை கையில் பட்டதுன்னா கொஞ்சம் அரிக்கும் இது கையில். நான் இன்றைக்கி நல்லா எலசான பிரண்டையாக பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி உரித்தா இதில் நார் வந்துடும். இது மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் இந்த பிரண்டையை. இன்னும் கொஞ்சம் முத்துனதாக எடுத்தால் இதில் நார் நிறையா இருக்கும். இது மாதிரி எடுத்தால் நார் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டால் அதில் உள்ள நார்லாம் வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கெலாம் இந்த பிரண்டை அவ்வளோ நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை சாப்பிடலாம். பாருங்கள், இந்த பிரண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம துவையல் அரைக்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டை கொஞ்சம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ஒரு லெமன் சைஸ் புளி வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அஞ்சு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இந்த துவையலுக்கு சின்ன வெங்காயம் வச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடாயி வச்சுருக்கேன். ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம வச்சுருக்க பிரண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்தது நம்ம வச்சுருக்க உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க பிரண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வதக்கியாச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைக்கலாம். எல்லாம் நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸோட நல்ல காம்பினேஷன்.
இந்த பெரண்டை ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு ரொம்ப நல்லது. பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் இது க்யூர் ஆகிடும். மெயினாக இது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ரெண்டு நாளாவது இந்த பெரண்டையை நீங்கள் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கணும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரேணுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.